ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரெடிட் கார்டோட பேமெண்ட் வந்து எப்படி டெபிட் கார்டு மூலமாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டில் டெபிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட இதில் கிடையாது குறைச்சிட்டாங்க ஸோ ஒரு சிலருக்கு நம்ம டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணும்போது ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் கிரெடிட் கார்டுக்குண்டான பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி உங்களோட ஏதாவது ஒரு டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சஸ்கிரை பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி உங்கள் நீங்கள் கிரெடிட் யூஸ் பண்ணியிருக்கலாம் கிரெடிட் மூலமா பண்ணியிருக்கலாம் அதுலையும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் டெபிட் கார்டு ஆப்ஷன் வந்து இல்லை யுபிஐ ஆப்ஷன் தான் அதிகம் இருக்கு எல்லா இதுலேயுமே இப்போ யூபிஐ ஆப்ஷன் தான் அதிகம் இருக்கும் ஸோ யூபிஐயில் பெருசாக பெனிஃபிட் வந்து இல்லை பெருசாக ரிவார்ட்ஸும் இல்லை ஸோ நீங்கள் டெபிட் கார்டு மூலமாக பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஸோ ரீசெண்ட் மெத்தடில் எது மூலமாக நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் மோபிக் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்ததும் அந்த அப்டேட்டில் அந்த ஆப்ஷன் வந்து பெயருது ஸோ நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது பேடிஎம்மில் ஸோ நீங்கள் பேடிஎம்மில் எப்படி உங்களோட கிரெடிட் கார்டை ஆட் பண்ணிவிட்டு உங்களோட டெபிட் கார்டு மூலமாக எப்படி பேமெண்ட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பேடிஎம்மில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிடுவேன் பட் பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாம் பண்ணி முடிச்சு பார்த்தோம்னா பிளாங்காக இருக்கும் இல்லை பிளாக்காக இருக்கும் ஸ்க்ரீனை வந்து பிளாக் பண்ணி காட்டியிருக்கும் பேங்க் டீட்டெயில்ஸ்னால அப்படி எதுவும் இருந்துச்சுனாலும் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் ஹிட் கொடுக்க முடிஞ்சினாலும் கொடுக்குறேன் ஸோ உங்களோட பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட்ஸ் இருக்கு பாருங்கள் அதில் க்ரெடிட் கார்டு பேமெண்ட் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் அதை நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடு பே கார்டு கொடுத்ததும் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும் ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு உள்ளதில் உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் நிக் நேம்னு கீழே கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணுற கிரெடிட் கார்டுக்கு எதுவும் நேம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறது கிடையாது ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கொடுத்துக்கோங்க உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர் கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் அமௌன்ட்னு பாருங்கள் இதில் நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் டூ பேருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எதுவும் ப்ரொமோ கோடு இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அப்ளை ப்ரொமோ கோடு வந்து கொடுத்துக்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு ப்ரொமோ கோட் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரொமோ கோடு கூட யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் டூ பே கொடுங்க ஸோ அகெயின் ஒன் டைம் கன்ஃபார்ம் கேட்கும் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக உங்களோட அமௌண்ட் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத கேட்பாங்க ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட பேடிஎம் பேலன்ஸ் மூலமாக பண்ணணுமா இல்லை நீங்கள் யூபிஐ நெட் பேங்கிங் டெபிட் கார்ட்ஸ் எதில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் பண்ணிக்கோங்க நான் இப்போது இதில் மேலே பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு ஆல்ரெடி ஒரு கார்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கார்டு ஆட் பண்ணணுன்னா கீழே டெபிட் இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட் ஒன் இதை நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கார்டுக்கு வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பே பண்ணுற ஆப்ஷன் இதே மாதிரி தான் வரும் ஸோ உங்களோட டெபிட் கார்டை க்ளிக் பண்ணிவிட்டு கீழே சிவிவி நம்பர் இருக்கும் சிவிவி நம்பர் கொடுத்துட்டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க ஸோ நீங்கள் பே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும் உங்களோட ஓடிபி வந்ததும் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கிரெடிட் கார்டுக்கு உண்டான பேமெண்ட்டை நீங்கள் உங்களோட டெபிட் கார்டு மூலமாகவே பே பண்ணிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸிங் ஆகுது ஸோ இதெல்லாம் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட கிரெடிட் கார்டோட பேமெண்ட் உங்களோட டெபிட் கார்டு மூலமாகவே பண்ணிடலாம் அண்ட் உங்களோட டெபிட் கார்டு மூலமாக கிடைக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் யூபிஐலாம் பெருசாக இப்போ ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் பெருசாக கிடைக்கிறது கிடையாது கிரெட் ஆப்லேயும் அந்த அளவுக்கு இல்லை சப்போஸ் நீங்கள் யாரும் கிரெட் ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் கிரெட் ஆப் லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டெபிட் கார்டு மூலமாக யாராவது நீங்கள் கிரெடிட் கார்டு பேமெண்ட் பே பண்ணணும்னு நினச்சிருக்காங்க யாராவது உங்கள் கிட்ட அதை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மூன்று கால வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்